Praise Lord. Vaa, ulla, ulla, ulla. Na bin illa. கிறிஸ்து பிறந்தது அவர் கண்டிப்பா தெரியும், அவருக்கு அறிவிக்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஆனா நம்ம நினைப்பூட்டுதலுக்கு தக்கதாய், அதாவது நினைப்பூட்டுகிற வண்ணமாய், அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப இந்த வருஷத்துல பலமாய் பெற்றுக்கொள்ள போகிற தக்கதாக தான் நாம இங்க வந்திருக்கிறோம். ஓகே, எல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இவருக்காகவும், இவருடைய குடும்பத்துக்காகவும், பிள்ளைக்காகவும், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்தார்கள் அப்பா. பிறக்கும் போதே மரணத்தை அடையாளப்படுத்தி பிறந்திருந்தாலும் உயிரோடு கூட எழுகிற அடையாளத்தையும் பெற்றிருந்து மறித்தேன். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்ற அடையாளத்தை அப்பா எங்களுக்கு இந்த பூமியில வைத்து போனவர், எழுந்து இன்றைக்கு எங்கள் பக்கத்தில் துணையாயிருக்கிறவர் அப்பா. ஒரு நினைப்பூட்டுதலான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் டாடி அப்பா. இயேசுவின் நாமத்தினால 2022 அப்பா, கிறிஸ்து பிறந்தார், பிறந்து அவர் மறுபடியும் வாழ்ந்து மறித்து எழுந்து கூட இந்த ஊழியத்தோடு இருக்கிறார். கர்த்தரின் வைராக்கிய ஊழியத்தோடு தேவன் இருக்கிறார். எஸ், அந்த அடையாளம் வெளிப்படத்தக்கதான ஒரு கிறிஸ்துமஸ் பிறப்பின் அடையாளமாய் வெளிப்படுவதாக அப்படியே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறான். அப்படியே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பறக்கும் போது இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மீட்பையும் உள்ளடக்கி வெளியே வந்தீங்கடி. அப்படியே இந்த பிறப்பின் நினைப்புட்டுதலான ஜெபத்துல இவர்கள் பறக்கும் போது, மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் டாமினிக் சேவியர் பறக்கும் போது, அவருடைய துணைவியார் பறக்கும் போது, இதோ பறந்திருக்கிற பிள்ளை பறந்திருக்கும் போது, என் தேவன் எல்லாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறதே, அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஆண்டாய். இந்த வருஷம் பிறப்பின் அபிஷேக ஆண்டு மாறுவதாக, அந்த வெற்றியோடு 2022 அவங்க கார் எடுத்து வைத்து தேவன் பலப்படுத்துகிறார்கள். அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற நேர்களாய் ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இணைந்து தேவனுடைய வாசித்த 5 நாமங்களுடைய ஆசீர்வாதங்கள் கடவுளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நினைப்புடுதலுக்கு பிறகு வெளிப்பட போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்யும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.